أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கணிக்குரிய எல்லாருடைய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரர்களால் பெருங்கருணையினால் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய கடமையை நிறைவேற்றுவதற்காக இன்று நாம் ஒன்று கொள்கிறோம். எல்லாருடைய அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய எல்லா கடமைகளையும் பூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற தகவல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் ஒவ்வொருக்கும் மஸ்ஊலுன் அன் ரஆயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பொதுவாக பொறுப்பு அப்படின்னு சொன்னால் நம்மளை நம்ம பார்க்கறதே கிடையாது. எப்படின்னா பொறுப்புனா யார் பொறுப்பு? தலைவர் பொறுப்பு, செயலாளர் பொறுப்பு, பொருளாளர் பொறுப்பு, அல்லது ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா இன்ன இன்ன இன்னார் பொறுப்பு. பொறுப்புன்னு சொன்னால் அது நம்ம எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் மிக தெளிவாக எந்த அளவுக்குனா இங்கு இருக்கக்கூடிய யாருமே பொறுப்பாளிகளாக இல்லாமல் இல்லை, நாம் எல்லோருமே பொறுப்புதாரிகள் தான். பொறுப்பினுடைய அளவில் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் சிறுசா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும், அது பிரச்சனை இல்லை, ஆனால் பொறுப்பு இருக்கும். பொறுப்பு இல்லாமல் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்ற அளவில் இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில அல் இமாம் ராஹிம் ஒரு தலைவன் பொறுப்புதாரி தன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். ஒரு மனிதன் பொறுப்புதாரி தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பை பற்றி மறுமையை விசாரிக்கப்படுவார். பெண்கள் பொறுப்பு இல்லாமல் போயிடுவாங்களா? ஆண்கள் மட்டும்தானா? பெண்களும் பொறுப்புதாரி. அவள் அவருடைய பொறுப்பை பற்றி மறுமையை விசாரிக்க சொல்லுவாள். ஒரு ஹாலின் பணியால் ஸ்டாஃப் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அவரும் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி மறுமையை விசாரிக்கப்படுவார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் நாம் எப்படி இருக்கின்றோம்? ஏன்னா அணு அளவு நன்மையாக இருந்தாலும் அணு அளவு தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய கணக்கில் மிஸ் ஆகாது, தப்பவே தப்பாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து விடுவார். ஃபமன் ஸக்குலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா வமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃஃஉம்முஹு ஹாவியா வமா அல்லாஹு கமாஹியா நாரு ஹாமியா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அளவிடுகிற அந்த தராசை பற்றியும் நம்முடைய செயல்பாடுகள் மறுமையில் மிஸ் ஆகாமல் தவறாமல் சீரோ பெரிதோ வந்துவிடும் என்று சொல்கிறானே, அப்ப அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொறுப்புகள்ல நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்று யோசித்து பார்ப்போம். பொறுப்புகள் தவறும் பட்சத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்துவிடும். இன்றைக்கு பலஸ்தீன் உலக அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இன்றைய பலஸ்தீனியர்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய சில பொறுப்பில் அவர்கள் கோட்டையிட்ட காரணம் நீங்க பார்க்கலாம். அது மாதிரி உலக வரலாறுகள்ல எங்கெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கின்றோமோ, இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சியை சந்தித்ததாக நாம் படிக்கின்றோமோ, அங்கெல்லாம் பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் தங்களுடைய பொறுப்பில் கோட்டையிட்டு இருப்பாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் விசாரிக்கின்ற அளவுக்கு திருப்தியா யாருடைய திருப்தி? கணவனுடைய திருப்தி மட்டுமே ஒரு பெண் பார்க்க முடியாது, ஒருவருடைய திருப்தி முதலாளியுடைய திருப்தியை மட்டுமே ஒரு தொழிலாளி பார்க்க முடியாது, தன்னுடைய தொண்டர்களுடைய திருப்தியை மட்டுமே ஒரு தலைவன் பார்க்க முடியாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்தாரா இல்லையா என்பதை ஒரு ஓனரை விட, முதலாளியை விட, கணவரை விட, மனைவியை விட
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்தி கொண்டாடா இல்லையா என்று பார்க்கிறேன். நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டோமா, இந்த வேலையில ரப்பு திருப்தி பண்ணுவானா, ரப்பிட்ட தப்பிப்பானா, ரப்பு சரியாக கேட்பானே, அவரிடத்தில் எந்த விதமான ஒரு முதலாட்சியையும் பார்க்க முடியாது. எனக்கு என்னுடைய முதல்
சொன்னவர்கள் அல்லாஹ் விடல, உம்மத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் கேட்கிறான். என்னமா சாட்சின்னு சொல்றாங்களே உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். உங்களுக்கு யாரும் இந்த செய்தியை சொன்னா? உங்களுக்கு எப்படி இந்த கல்வி வந்துச்சு? இப்ராஹிம் அவருடைய உம்மத்துக்கு செய்தியை சொன்னார், நூ அவருடைய உம்மத்துக்கு செய்தியை சொன்னார், மூசா அவருடைய உம்மத்துக்கு செய்தியை சொன்னார், அலைஹி வஸல்லம். எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க தூதர்களுக்கு சொன்னார், எங்க தூதருக்கு வழி வந்தது, குர்ஆனில் இடம் பெற்றிருக்கிறது என்று உம்மத்து முஹம்மது அங்கு சாட்சி சொல்லும் என்கிற தகவலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்தியம் நம்முடைய பொறுப்புகளை நாம் பரிசீலனை செய்து பார்க்க, சீர்தூக்கி பார்த்து கரெக்டா சரியாக செய்ய வேண்டும். அது சின்ன பொறுப்பு, பெரிய பொறுப்பு. பொறுப்புல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? சுமார் அவர்களுடைய வாழ்க்கையில சுமார் 23 ஆண்டுகள் என்ன கஷ்டப்பட்டார்கள். வகை வந்த பிறகு அவர்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் சுமார் 13 ஆண்டுகள், ஒரு மாசம் தாக்கக்கூடிய முடியுமா நம்மளால நெருக்கடியான வாழ்க்கையில? ஒரு மாசம் தான், ஒரு நாள் தாக்கக்கூடிய முடியுமா? இன்றைக்கு எத்தனை இன்ஃபார்மர் முனாஃபிக்குகள் சமுதாயத்தில் அற்ப வாழ்க்கைக்காக வேண்டி, அற்ப உலக வாழ்க்கைக்காக வேண்டி மறுமையுடைய நம்பிக்கைகளை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் இன்று பார்க்கிறோம். அடி தாங்க முடியவில்லை, தொழிலை தாங்க முடியவில்லை, உலகத்தில் நிம்மதியாக தூங்க முடியாது, சிறை கொட்டணையில் போட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டி எத்தனையோ இளைஞர்கள் சமூக பிரச்சனைகளையே தலையிட முடியும், தலையிட முடியும் வழியே நிற்கும். 23 ஆண்டுகள் என்ன பாடுபட்டாங்க, அதுவும் அந்த ஆரம்ப 13 ஆண்டுகள் கஷ்டம் என்ன, நிம்மதியா தூங்க முடிஞ்சா? இப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு செய்தியை சொன்னேனா, எடுத்து சொன்னேனா கேட்கிறாங்களா? எதுக்கு அல்லாஹ் இது மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்கிறான்? யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கே இதுதான் நிலைமை. மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, எந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க? அந்த மக்கள் கேட்கப்படுகிற மக்கள் யார்? ஆரம்ப கட்டத்தில் ரசூலாவை அட்டிச்சு துரத்தியவர்கள், கொலை செய்ய முற்பட்டவர்கள், ஊர்ல இருக்கக்கூடாது மக்களோட இருந்து விரட்டியவர்கள், அப்படிப்பட்ட மக்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்று உட்கார்ந்துருக்காங்க. அந்த லட்ச சாவிகளுக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நான் நெத்தி வச்சுட்டா யா
பட வேண்டும். தக்குவாதாரிகளாக ஆக்கிரியாதா, தக்குவாதாரிகளாக ஆக்கிரியாதா இல்ல, தக்குவாதாரிகளுக்கெல்லாம் முன்மாதிரிகளாக ஆக்கிரியாதா. உடனே நடக்குமா? பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பொறுப்பை பற்றி ரப்பு விசாரிப்பான் என்பதை அன்னும் தினமும் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புல என்ன கொடை விட்டாங்களா? நீங்க பார்ப்பீர்களானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ பொறுப்பு சாதாரணமான விஷயம் இல்லை. எனக்கு நான் சில தகவல்களை சொல்றேன், ஒரு தலைப்புல சொல்றேன், சில தகவல்களை நான் ஐயோ இந்த இடத்துல சொல்ல வேண்டாம் விடணும் நினைச்ச விட்டலாம், இந்த ஊர்ல சொல்ல வேண்டாம் விடணும் விட்டலாம், ஐயோ முகதாச்சரை காண்டி சில தகவல்களை விட்டலாம். ஏற்றுக்கொண்ட பொறுப்பு என்பது அல்லாஹ் சொல்லு என்றால் என்ன செய்ய வேண்டும், சொல்லித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் செய்யென்று சொன்ன செஞ்சுத்தான் ஆக வேண்டும். சில நேரங்களில் அவர்களுக்கு சங்கடங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு அவசரத்தவல்ல வகி வந்த மாதிரி, அவசரத்தவல்ல என்கிற ஒரு வகி ரசூலுல்லாஹி பற்றி பேசுகிற குறைத்து பேசுகிற ஒரு வசனம் கருதித்தார், புறக்கணித்தார். அந்த பார்வையற்றவர் அவரிடத்தில் வரும் பொழுது இது ஐயோ இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம், சொன்னா என்ன ஆகும், நம்மை பத்தி ரொம்ப குறை பேசுது, அவர் என்ன நினைப்பார்? அந்த இடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுடைய பார்வையில் அது எப்படிப்பட்ட திருமணம் என்றால் தன்னுடைய மகனின் மனைவி அப்படிங்கிற நிலைமையில் பார்க்கப்பட்ட பொழுது வளர்ப்பு மகன் மகனே இல்லை, மகனாகவே முடியாது என்கிற சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக எந்தவித சங்கடத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் அல்லாஹ் சொன்னா செய்யணும் நீங்க முடிச்சாங்களா இல்லையா? இது பொறுப்புணர்ச்சி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சுமார் 8 ஆண்டுகள் அநியாயமாக சிறை, அநியாயமாக சிறை என்பதெல்லாம் வந்து இஸ்லாமிய வரலாறுல அது இன்று நேற்றுலாம் கிடையாது. உண்மையா இஸ்லாத்தோடு நாம இருக்கணும்னு நினைச்சா அதை ஃபேஸ் பண்ணாம வரவே முடியாது. வெளியே அநியாயமாக சிறையில் இருந்தார்கள். அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட போகிறது. சூரத்து யூசுப் நாம எல்லாம் படித்த வரலாறு. பஞ்சம் ஏற்பட போது என்ன செய்ய, ஒரு நபியாக வெறுமனை பகிர்ந்து மட்டும் தான் சொல்ற பொறுப்பா? பஞ்சத்துக்கு அந்த பொருளாதாரத்துறையின் அறிவை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். எகிப்து மண்டலத்தில் செல்கிறார்கள், அநியாயப்பட்ட செல்ல போட்டிய ஒரு நாள் எப்படி வளர்ப்பா இல்ல என்பது இல்ல, எனக்கு அந்த அறிவு இருக்கிறது, கசானாக்களின் பொறுப்பை எனக்கு வழங்கு, நான் அதை சரி செய்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பினான்சியல் மினிஸ்டராக அங்கு பதவியேற்கிறார்கள். அந்த அதன்படி ஒரு நாட்டில் பொருளாதாரம் பொழிஞ்சு நடக்கும் போது கொட்டும் போது ஒரு பொருட்களை உட்கார்ந்து திங்கிறது வந்து சர்வசாதாரணம். இன்னைக்கு நாட்டை சூறையாடுறதுக்காகத்தான் எலெக்ஷன்ல வந்து எல்லாரும் கோடிகளை கொட்டுறோம். எதுக்குப்பா கோடிகளை கொட்டுற அப்படின்னா இன்னும் பல கோடி அல்லதுக்காக வேண்டி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புகளை ஏற்கும் பொழுது அந்த நாடு அகல பாதாளத்துக்கு போய்கிட்டே இருக்கு. பொறுப்பேற்கிறார்கள், அந்த நாட்டினுடைய சூழலை சூழலை மாற்றுகிறார்கள். தயார்படுத்தி
எங்கள் உயிர், எங்களுடைய உடமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு களத்துல வந்த பிறகு அல்லாஹ் யார் அனுப்புவான்? மலக்குகளை அனுப்புவான். இவ்வாறு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அதை செய்திருக்கிறோமா? அப்ப நாம அப்படியான நம்முடைய பொறுப்புகள்ல நாம் பொறுப்பாக இருக்கு பழக வேண்டும். அதை முறையாக செய்ய துணிய வேண்டும், உருவர வேண்டும். அதுக்கு இன்னும் இன்னும் எந்த அளவுக்கு நம்மளால முயற்சி பண்ண முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா உலகமே மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர். காந்தி கூட நம்ம நாட்டில் தேசப்பிதா, தேச தந்தை என்று சொல்லப்படுகிற காந்தி கூட சொன்னாப்புல இந்தியாவில் முரளி நாம ஆட்சி வரணும், நான் இஸ்லாமிய ஆட்சி வரணும் அவர் சொல்லணும். அதான் சரி. உமரளி எல்லாம் அணுகுவை அப்படிப்பட்ட தீட்டையார் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆட்சி அவர்கள் புரிந்தார்கள்? நான்
அல்லாஹ் நினைக்கிறாங்க. நம்முடைய ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான ஒரு பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி தூதர்கள் வரப்போறது அல்லாஹ்வுடைய தூதர்களுமே வந்து பயங்கரமா பேச மாட்டாங்க, வகையிலா வந்து சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டாங்க, என்னிடமிருந்து ஒரு தகவலை நீங்கள் கேட்டாலும் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் சொன்னார். நீங்கள் தான் சிறந்த உம்மத்து, ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்னா எல்லா சமுதாயத்துக்கும் அடுத்து நபி வருவாங்க நபி வருவாங்கன்னு ஒரு அம்சம் இருந்துச்சு, நம்ம சமுதாயத்துக்கு அந்த அம்சம் இல்லை, அந்த பாயிண்டே கிடையாது. அடுத்து ஒரு நபி நம்ம தான் பொறுப்புகள், நாம் வந்து சிறந்த உம்மத்தாக நம்ம எல்லாம் நன்மை இயக்கக்கூடியவர்களாக தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுல நாம தவறு செய்யும் பட்சத்துல பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். இன்றைக்கு இந்தியாவில் ஃபாசிஸ்டுகளுடைய ஆட்சி, ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் அவர்களுடைய சர்வாதிகார ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய தேசிய மக்களுக்கும் மிகப்பெரிய பாரத்தை கஷ்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர்களை ஒடுக்கக்கூடிய நம்மை ஒடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய திட்டங்கள் அவ்வப்போது ஒன்று சொல்லுவாங்க போவாங்க. இப்ப ரீசெண்டா முத்தலாக்குடைய பிரச்சனை. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டு விட்டார், அதில் சுய விருப்பு கொள்றதுக்கு வெறுப்பு கொள்றதுக்கு எந்த உண்மையான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை. இந்த தீன் அல்லாஹ் இஸ்லாம், இந்த உலகத்தில் எத்தனை வழிகாட்டுதல்கள் இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய இஸ்லாம் எதை காட்டுகிறதோ அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வேகமான காலில் போய் கொண்டிருக்கும் பொழுது
முத்தலாக் அப்படிங்கிற அந்த சட்டங்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும். அந்த சட்டத்தின் வடிவத்தை எல்லாம் படித்து பார்த்தால் முட்டாள்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தீர்த்திருக்கிறார்கள். நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், சமகாலத்தில் நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் தலையிடுகின்ற இதுபோன்ற அயோக்கியர்களுக்கு எதிராக வருவான வகையில் கட்டணங்களை பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய தலைமைகள் சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். தலைவர்கள் சரியாக தீர்க்கமான வகையில துடிப்போடு வேகத்தோடு நம்முடைய இளைஞர்களை வழி நடத்த தயாராக வேண்டும். இது முக்கியமான ஒரு காலம். நம்ம சமீபத்தில் இப்போ இன்றைக்கு வரக்கூடிய இன்றைக்கு மாலை ஜவஹர் திடல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு இங்கிருந்து புறப்படக்கூடிய சகோதரர்கள் கலீலு ரஹ்மான் என்கிற சகோதரத்தில் போன் தொலைவு தொடர்பு கொண்டு எப்படி போகணும் ஆசைப்படுறவங்க கேட்டுக்கலாம். ஆக இது போன்ற கண்டனங்களை சொல்லி நிப்பாட்டுவது அல்ல, ஒரு வலுவான சமூகத்தை உண்டு செய்வது நம்மீது கடமை. இன்றைய பெண்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களிடத்தில் உங்களுடைய மடியில் வளர்கிற உங்களுடைய பிள்ளை நாளை இந்த சமூகத்தின் தலைவர் என்கின்ற நிலைமையில் கூட இருக்கலாம். சுயநலமையாக, பொருளாதாரத்திற்காக, இவ்வுலக அற்ப வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற கேவலமான மோசமான தலைவராக உருவாகிவிடக் கூடாது. மறுமை வாழ்க்கைக்காக சொல்வதைப் போல வடல் ஆகிறது அபுக்கா, மறுமைதான் உயர்ந்தது என்று அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களாக உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய இப்பதெல்லாம் நம்முடைய பொறுப்புகள் தான் வருது. அந்த ஒரு வேலையை நம்ம செய்யறோம். நம்முடைய கண்டனங்களை எல்லா வகையிலையும் தெரிவிக்கணுங்கிறத செய்தியாக சொல்லிக்கொண்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பள்ளியின் சார்பாக நடைபெறுகிற வாராந்திர பெண்கள் பயம் 8வது தெருவில் வைத்து கதவு எண் 56 அல்லிமால் அவர்களுடைய வீட்டில் வைத்து பயன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பெண்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்போடு நடக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கும் நம்முடைய தலைமையை நாம் சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இந்த உலகத்தில் என்ன பொறுப்பெல்லாம் வழங்கப்படுகிறதோ அனைத்து விதமான பொறுப்புகளிலும் அல்லாஹ்விடத்தின் திருப்தியை எதிர்பார்ப்பவனாக நாளை பெருமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்முடைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் பொழுது, நம்முடைய ஏழைகள் ஒப்படைக்கப்படும் பொழுது அதில் நனவு காணக்கூடிய சொர்க்கத்தை நேசிக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவிலே நாம் தெளிவாக நம்முடைய பொறுப்பை நிறைவேற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு செய்வாராக.